மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் இட்லியும் குழல் குழம்பு தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மதியம் பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு ஜல்லிக்கட்டு பார்த்துட்டே நறுக்கி வச்சாச்சு. அம்மா தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஆல்ரெடி வந்துட்டு பிரியாணி ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து ஜீரக சம்பாவில் செஞ்சுருப்பேன், இது வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு தயிர் பச்சடியும் சிக்கன் 65 பெசஞ்சு வச்சாச்சு. சிக்கன் 65 ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் வந்துட்டு டாப் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபெஸ்டிவல் டைம்னாலே சமைச்ச எல்லாத்தையுமே வாழை இலையில் வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்னால் தான் இலைக்கே வரும். அந்த மாதிரி இன்றைக்கும் இலையில் சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோ அம்மா செஞ்சுருந்தாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. எனக்கு இந்த வாட்டி பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு, இல்லை நார்மல் டேஸ் மாதிரி தான் போச்சா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.